ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பிசைஞ்சிடலாம். இட்லி மாவு வந்து ரொம்ப புளிக்க தேவையில்லை, லைட்டாக புளித்தா போதும். இப்போ நம்ம கலருக்காக கலர் பவுடர் சேர்க்குறோம். நான் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இது நல்லா ஒரே மாதிரி வலுவலுன்னு இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மாவு நைஸாக வர மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சோடா, பேக்கிங் சோடா வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி விழுது பாருங்கள், தூக்குனா இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கவர் நான் எடுத்துருக்கேன், அந்த கவரில் மாவு போட்டுக்கலாம். ஃபுல்லாக மாவு போட்டுட்டு மேலே நல்லா கவர் பண்ணி ஃபுல்லாக போட்டாச்சு. மேலே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே நல்லா சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே என்ன காய வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்தவனே அதுவே மேலே நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஜாங்கிரி இதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா அதுவாகவே நல்ல மேலே எந்திரிச்சு வந்துடும். பாருங்கள், நம்மள நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதே நம்ம எடுத்துடலாம். இப்படி எல்லாமே போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும், ரொம்ப திக்காக காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 1 கப் ஜீனிக்கு 2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. போதும், சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிற ஜாங்கிரியை சக்கரை பாகில் போட்டலாம். இப்போ நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சக்கரை பாகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு கால் மணி நேரம் ஊறுனா போதும், இல்லை ஹாஃப் அன் அவர் ஊறுனாலும் போதும். எவ்வளோக்கு வலிக்கு ஊறுதோ அவ்வளோக்கு வலிக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ ஊறிடுச்சு, எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கம்மி நேரத்தில் சீக்கிரம் பண்ணிடலாம். பாருங்கள், சாஃப்டான சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.